இதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மலைலாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஊர்லேயும் இப்போ ஸ்கொட்ரு போட்டு சுற்றுறவங்க ரெண்டே பேர் தான், நானும் இன்னொருத்தனும், வினோதமாக பார்க்குறாங்க எல்லாம். சரிட்டா வந்தாச்சு நினைக்கிறேன். இப்போ காலனி இல்லை காலனியா அது தப்பிக்ஷ்வர் தப்பிக்ஷ்வர் மந்திர் மகாதேவ் மந்திர். நெட்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் இந்த ஒரு பிளேஸ் நாங்கள் சூஸ் பண்ணோம். லைக் உள்ளே பார்த்தாலும் நல்லா இருக்கணும், பார்க்கலாம். பிகாஸ் இதை முடிச்சுட்டு அங்கே வர ஹரித்வார் வேறு போகணும், அதுக்கு வர டைம் அலாட் பண்ணியிருக்கோம். இதானா அறையா. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தப்பிக்ஷ்வர் மகாதேவ் டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா டேராடூனில் தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா நிறைய இடம்லாம் சுற்றி வந்தாச்சு, கடைசியாக வந்து சேர்ந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு சீக்கிரமாக வரணும். ஹாய் ஹாய் ஜாக்க வாங்க அவருக்கு. ஏய் ஷூஸ் எங்கடா? ஸ்லிப்பர்ஸ் ஓட தான் போகிறாங்களா? உள்ளே பெலஸ்ட் வா. அரேயா அவருக்கு பெட்டது கோவில் எவ்வளோ கீழே இருக்குது பார்த்தீங்களா? பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. என்னடா கோவிலா அந்த கீழே ஏறி வந்துண்ணா? அப்பா ஸ்லிப்பர்ஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் ஷூஸ் போட்டிருந்தோம், கம்பல்சரி ஆகணுமா, சாக்ஸும் சேர்த்து ஆகணுமா? இல்லை அங்கேயே வச்சுருக்கோம். பரவாயில்லவா எங்கே விட்டா எல்லாம் வாவ். யார் தெரியுமா இவர்? அர்ஜுனருக்கு அம்பு சொல்லி கொடுத்தவர். இவர் பேர் என்னமோ வரமே சீரியஸோடா? ஆமாம் தெரியும். இங்கே வாடா இங்கே வாடா. அதாவது இங்கே ஒரு சாமி, அது தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிவர் வியூ, வேற லெவல் வியூங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன், இந்த சிவன் கோவில் இந்த ரிவரை ஒட்டியே தான் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தண்ணி சூப்பராக போகுதுல்ல, என்ன கவர் பார்க்குற கவர்லாம் போட்டு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸை போட்டு வச்சிடுறாங்க, தண்ணி அழகாக இருக்குது. அம்மா சொல்லுங்க, கால் கழுவிக்கோ வா. இதுக்கு மேலே இருக்க டெம்பிளுக்கு தான் நம்ம போகிறோம். உள்ளே கேமரா அலோவ் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல, ஆனால் வெளியே ஒரு நல்ல அழகாக சூப்பராக சிவன் இருக்காரு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கா. இங்கே ஒரு சிவன் சிலை, இந்த சிலைக்கு கீழே தான் ரிவர் ஓடுது. சீரியஸ்லி செம்ம வைப்புங்க. கோவிலே சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறது எப்படி போவாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள் இந்த குகைக்குள்ள சாமி வச்சுருக்காங்க. காளி அச்சு ஃபோட்டோகிராஃபி இஸ் ப்ராகிபிட்டட். 6000 வருஷம் பழமையான ஒரு குகைக்குள்ளே இருக்க இந்த ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு குகைக்குல மகாபாரதத்தில் வரக்கூடிய பாண்டவர்களுக்கு குருவாக வரக்கூடிய துரோணாச்சாரியர் அவருடைய வசிப்பிடம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளிரவில் இந்த ஊர் மக்கள் இந்த குகைக்குள்ள ஒரு சுயமாக வந்த சிவலிங்கத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு குகையை ஒரு கோவிலாகவே வச்சு வழிபட்டுருக்காங்க. இங்கே உள்ள சிவலிங்கத்துக்கு தினமும் அபிஷேகம் நடக்கும். நம்ம கையிலேயே நம்ம பூஜையும் பண்ணலாம். ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு கோவில் இது. குகைக்குள்ள இந்த மாதிரி ஒரு கோவிலை இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வீடியோ விலாகிங்கில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோவில் நான் சர்ச் பண்ணதில் இந்த ஒரு கோவிலுங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் நான் ரீசெண்டாகவே பார்க்குறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கோவில் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவரும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியர்டாகவும் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, பிளாஸ்டிக்ஸை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் பார்க்க வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த ஒரு கோவிலை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபைனலி இந்த ஒரு டெம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. சீரியஸ்லி வேற லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் டேராடூன்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. ஃபைனலி நம்ம இந்த டெம்பிளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தாச்சு. ஆனால் சீரியஸாகவே சொல்கிறேங்க, நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் வந்து டேராடூனில் இந்த ஒரு டெம்பிள் தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ரிவர் ஒட்டியே இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து க்ரௌடும் அந்த அளவுக்குலாம் பெருசாக அடிச்சுக்கெலாம் போகிற மாதிரிலாம் கிடையாது. நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அகெயின் நம்ம இப்போ ரிஷிகேஷ் போகணும். பிகாஸ் அங்கே போய் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இண்டிகேட்டர் போட்டு போகிறேன். ஏய் ஆண்டி நவுரு, காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டேராடூனில் இருக்க ஏரோடூன். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைட் மாதிரியே இருக்கும். அதுக்கு கீழே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஃப்ளைட் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகேங்க, நம்ம வந்து டின்னர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துருக்கோம். பார்க்கலாம், கரெக்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே போகலாம் போலியே.
ரிசப்ஷன்லாம் இருக்குது, பெரிய லெவலில் திட்டிடுவாங்களோ. ஃப்ளைட்டில் விற்கிற காசே கொடுப்பானா? எஸ் ப்ரோ, நம்ம இருக்கோம். நைஸ். அப்படி இதை பார்க்க ஃப்ளைட்டோட ஸ்பேஸில் வந்து எல்லாமே இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டு வெளியே பார்க்க அப்படியே ஃப்ளைட்டு மாதிரியே இருக்குது. சரி, உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா கூட அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் ஃபுட்டுலேருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியாக, ப்ளஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆம் பாருங்களேன், இது ஃப்ளைட்டோட விங்ஸ். இது லைக் இவங்களாம் இங்கே இது, இங்கே தான் ப்ரிப்பரேஷன் நடக்கும் போல. அகெயின் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட பேக் சைட். இல்லாமல் நம்ம அவுட்டரில் கூட உட்காந்து சாப்பிட்லாம், ஓப்பன் ஸ்பேஸில். ஆனால் இந்த பணியில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் உள்ளே நல்லா இருந்துச்சு, உள்ளேயும் ஏசி தான் போட்டு வச்சுருக்காங்க. பட் இவங்க அப்படி இருக்கிறாங்க போல், நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஒர்த்து தான்.